அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கீச்செயினில் எப்படி ட்ரில் பண்ணுறது அது பற்றின சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கீச்செயின் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து என்ன ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுறேன், அதுக்கான டிப்ஸ்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெட்டரை வந்து நீங்கள் எந்த இடத்துல ட்ரில் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிக்கணும். இப்போ ஜி வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹேங் பண்ண தான் பிடிக்குன்றதுனால நான் ஜியை வந்து சென்டர் பாயிண்டில் வந்து ட்ரில் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து கிடைக்குது. நீங்கள் மோல்ஸ் வாங்கும்போது அதோட சேர்த்து ஒரு பீஸாக இதை வந்து கொடுப்பாங்க. ஒரு சாதாரணமான ஒரு ட்ரில்லிங் மிஷின் தான். இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இது வந்து வரல. இதே மாதிரி இன்னொரு இது கொடுப்பாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா பிட்டு இருக்கிறதுல ரொம்ப ஒரு குட்டியான ஒரு பிட், சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது, 0.5 விட கம்மி. இது எனக்கு சொல்ல தெரியலை, ஏன்னா இதை பற்றின அந்த ஹார்ட்வேர் அந்த டீட்டெயில் எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சின்ன பிட். நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரில்லிங் மிஷின் வந்து உங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு அந்த பிட்டெல்லாம் வந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கடைக்கு இந்த ட்ரில்லிங் மிஷினை கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அவங்க வந்து கரெக்டான பிட் வந்து கொடுப்பாங்க. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த பிட்டு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணும்போது கம்மியாக, பாதிக்கும் கம்மியாக நீங்கள் அட்டாச் பண்ணணும் வெளியே இருக்கிற மாதிரி. அதுக்கு என்ன ரீசன்னா நீங்கள் ட்ரில் பண்ணும்போது உடஞ்சிடக்கூடாது, டக்குன்னு ஸ்லிப் ஆகிட்டு நீங்கள் அதாவது எப்படி சொல்லணும், கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஸ்லிப் ஆகி உங்கள் கையில் குத்திடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் தான். ஸோ நீங்கள் இந்த பிட்டை வந்து ஷார்ட்டாக வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் சுற்றும் போது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரீயாக சுற்றிட்டே தான் இருக்கும். இப்போ நான் திறந்து மூடுறது வந்து உங்களுக்கு ரிமூவ் அந்த திறந்து மூடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிட்டு வந்து இது வந்து இன்னொரு பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடவுளே, இந்த பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதோடது இல்லை, நான் இந்த அளவுக்கு இதை வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறதுக்காக இந்த பிட் காமிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து இன்னொரு ட்ரில்லிங் மிஷின் ஒன்று வாங்கியிருந்தேன், இதுக்கு பிட் வந்து எனக்கு கிடைக்கலன்றதுனால நான் இன்னொரு ட்ரில்லிங் மிஷின் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த ட்ரில்லிங் மிஷின் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரெசினாட் ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப சின்ன ஹோல்ஸ் தானே நம்ம போட போகிறோம், அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரில்லிங் மிஷின் நமக்கு போதும். அதுக்கு நிறைய காசு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுவே 300 ரூபாய் ஆச்சுது. இட்ஸ் ஓகே, வாட் டு டூ. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. நான் இப்போ முன்னாடி காமிச்சல கொஞ்சம் பிட்ஸ்லாம் காமிச்சல, அது எல்லாமே இதோட ஃப்ரீயாக வந்தது தான். கொஞ்சம் பெரிய கடைகளில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிட் இதுக்கான பிட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஹேங்கிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு ஹோல் போடுற மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய பிட்ஸ் வந்து தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரில்லிங் மிஷின் வாங்கி வச்சுக்கிறது ஓகே தான். பட் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரில்லிங் மிஷின் வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது என்கிட்ட இன்னொரு வீட்டுக்குன்னு ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இதுவும் இந்த மாதிரி இதுக்கு நிறைய பிட் வந்து கொடுத்துருந்தாங்க, ஆனால் அது சைஸ்லாம் ஒன்றும் வேறு வேறு மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பிட்ஸ்லாம் கீழே தொலைஞ்சிடாமல் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலேயும். மணி எத்தனை, நாயெல்லாம் குழக்குது, ஐயோ மணி 12. தெரு நாயெல்லாம் குழக்குது. இதில் வந்து இதில் லாங்காக வந்து பிட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஷார்ட்டாக வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அது உங்களுக்கு கையில் கையில் வந்து குத்திடக்கூடாது, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுல்ல, அதனால். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இந்த மாதிரி டைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் பிட்டை வந்து உங்கள் சைட்லேருந்து ஆப்போசிட் சைடில் வச்சு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி வைக்கணும். ஏன்னா டக்குன்னு ஸ்லிப் ஆகிட்டுன்னா உங்கள் கையிலையோ உங்கள் மேலேயோ குத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நான் அந்த ஏன்ற லெட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி ஹேங் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து சென்டரில் தான் ஹோல் போட போகிறேன். தூக்கம் வர வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜி லெட்டரில் நான் சென்டரில் பியர்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஏ லெட்டரில் நம்ம பியர்ஸ் பண்ணலாம். சென்டர் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சிதா சென்டர் பாயிண்ட்டு இப்போ வந்து ஒரு டாட் வச்சுருக்கேன். இப்போ ட்ரில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ரில் பண்ணணும், ஓகேவா? ஸ்லிப் ஆகி கையில் குத்திடக்கூடாது. இந்த பாம் இருக்கு இல்லையா, பாமில் வந்து உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கணும். இதுதான் கரெக்டான மெத்தட் இதை ட்ரில் பண்ணுறதுக்கு. ட்ரில் உங்களுக்கு தேவையான லென்த்து நீங்கள் ட்ரில் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணீங்களோ கிளாக் வைஸ் அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி தான் எடுக்கணும். டக்குன்னு வெளியே எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா அதில் அந்த ரிப்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆயிரும். அடுத்து வந்து உங்களுக்கு அந்த பின் வந்து மாட்டும்போது அது தேவையான அளவுக்கு கிரிப்பாக இருக்காது. அதனால் நீங்கள் கிளாக் வைஸ் வந்து சுற்றிட்டீங்க அப்படின்னா திருப்பி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி தான் அதை வந்து எடுக்கணும். இப்போ வந்து இந்த ஐபின்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஹோல் போட்டால் போதும். ரொம்ப பெரிய ஹோலாக வந்து போட தேவையில்லை. நான் வந்து கைட்டு தான் வந்து அதை வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். கரெக்டான இடத்துல வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐபின் வந்து நிற்கிற வரைக்கும் கைட்டே நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ஃபபெட்டை தான் ரொட்டேட் பண்ணணும். இந்த ஐபினை வந்து கொஞ்சம் பொறுமையாக ரொட்டேட் பண்ணணும். ஐபின்க்கு வந்து நல்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஆல்ஃபபெட்டை வந்து ரொட்டேட் பண்ணணும். நீங்கள் ஐபின் ரொட்டேட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் ஐபின் வந்து உடஞ்சிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நான் அந்த ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டம் பார்ட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி அதை உள்ளேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ஃபபெட்டை தான் ரொட்டேட் பண்ணுறேன். ஐபின் வந்து நான் ரொட்டேட் பண்ணல, ஓகே? இப்போ வந்து ஏ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நிறைய எல்லா ஆல்ஃபபெட்டுமே இந்த மாதிரி நிற்கும். நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா நிற்கும், ஓகேவா? இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ளெக்ஸ் குவிக் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளெக்ஸ் குவிக் வந்து லிக்விடியாக வாட்ரியாக இருக்கும் அந்த கம்மு. ஸோ அதை வச்சுட்டு ஒரு ட்ராப் நீங்கள் வந்து அந்த ஐபின் கிட்டே விட்டுட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் அது நல்லாவே ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீச்செயின் வந்து அதெல்லாம் மாட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கிறேன். இதை வந்து அப்பப்போ குத்தி விடணும். இது குத்தி விடாதனால அந்த கம் வரல. ஒரே ஒரு சிங்கிள் ட்ராப் வச்சுருங்க. வச்சிட்டீங்கன்னா அந்த ஐபின் வந்து அந்த ஹோலை விட்டு அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வெளியே வராது. இது வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அப்படி உங்களுக்கு நிறையவே டைம் இருக்குன்னா நைட்டு வச்சுட்டு காலையில் எடுத்து கூட நீங்கள் கீச்செயின் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க.